ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ரஜி பாப்பா. நாங்கள் எங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் பாட்டி வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு சுற்றி காமிக்கலாமேனு வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன செடியெலாம் என்னென்ன மரம்லாம் இருக்குன்னு. இதுக்கு பேர் தான் கனகாமரம் செடி. இன்னும் பூ வரல. பூச்செடி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது என்ன பூச்செடின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சரியாக தெரியல. கொடிக்கிரேந்தின்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க. தக்காளி மரம் நிற்குது, பார்த்துக்கோங்க. இப்போ தான் சின்னதாக நிற்குது. இன்னும் ரொம்ப நாள் ஆகும் இது வளர்றதுக்கு. திராட்சை பழம் ஃப்ரெண்ட்ஸ், வச்சு 6 மந்த் ஆச்சு, இன்னும் பழம் வரல. இதுதான் நாட்டு துளசி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, மேலே இலைலாம் ரொம்ப வாசனையாக இருக்கு. இதுதான் பப்பாளி மரம் ஃப்ரெண்ட்ஸ், இது வச்சும் 6 மந்த் ஆகுதான். இது குட்டியாக இருக்குல்ல, இதுக்கு பேர் சுகர் செடின்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்டா சுகருக்கு நல்லதான். இந்த செடி சிறியானங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க இப்படி இருக்கும் இந்த இலை. இது வந்துட்டு ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லி இலை. சளி இருமலுக்கெல்லாம் இது துளசி மிளகுலாம் போட்டு அவிச்சு குடிப்பாங்களாம். இதுதான் அஞ்சு மணி பூவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடிக்கு பேர். ஏன்னா இந்த பூ 5 மணிக்கு மட்டும்தான் பூக்குமா. இதுதான் பிச்சி பூ செடி ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டேக் இருக்குது, இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன். இதுதான் பிச்சி பூ செடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெள்ளை பிச்சியா ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரில. நாங்கள் வந்த டைமுக்கு எதுவுமே பூ பூக்கல. வேறங்க இதுதான் அடுக்கு மல்லி செடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெருசாக இருக்குது செடி, ஆனால் எந்த பூவுமே இல்லை செடியில். இந்த சீசனுக்கு என்னன்னு தெரியல, பூ வேணுமே எதுவுமே வைக்கல. இப்ப நீங்க பாக்குறதுதான் கருவேப்பிலை மரம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா எவ்வளோ பெரிய மரம் நிக்குதுன்ட்டு, அவ்வளோ பெரிய கருவே. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது என் சைஸில் தான் இந்த மரம் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ ஹைட்டில் வளர்ந்துருச்சு, பெரிய மரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருவேப்பிலை ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியான இலை, ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. தாளிக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதுதான் பெரியா நங்கையா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து விஷக்கடிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நிறையா இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக அதுதான் இருக்கு. அப்புறம் இப்போ தான் குட்டி குட்டியாக நிறைய கருவேப்பிலை செடியெலாம் முளைச்சிருக்கு. ஃபுல்லாக இந்த மரத்தை சுற்றி நிறைய கருவேப்பிலை செடி இருக்கு. இதுதான் கொய்யா மரமா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கீரை செடி. இந்த கீரை செடியோட பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் எலுமிச்சை கண்ணா, இப்பதான் வளருதான், பார்த்துக்கோங்க குட்டியா இருக்கு. இது வந்து மிளகாய் செடி. இது கூட பின்னாடி நல்லா பெருசா நிக்குது.
நல்லா பெரிய மரமாக தான் இருக்குது. ஃபுல்லாக இந்த சைடு வரையும் தான் எண்ட் ஆகுது. தாமரம் இதில் ஒரே ஒரு காய் இருக்குது, அதை நான் உங்களுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன். மரம் சீத்தாக்காய். இதே மாதிரி இன்னொரு பெரிய மரம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். அது வந்து சின்னதாக இருக்குது காய், தூரத்தில் இருக்கிறதுனால கீரை தெரியல. கீரை நித்திய கல்யாணி. மரம் குட்டியாக தான். எங்கள் பாட்டி வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இது ஒரு கலக்கல் குடும்பம் ஸ்டோரி போட முடியல, அதனால எங்களோட பாட்டி வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ரஜி பாப்பா சேனல்ல தினமும் 3 வீடியோ வருது. அந்த வீடியோஸில் உங்களுக்கு எந்தெந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்தெந்த கேரக்டரோட வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரஜி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.